உலகெங்கும் வீற்றிருக்கும் ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். மகரம், உத்திராடம் 2-3-4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1-2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மகர ராசி. எதையும் முன்கூட்டியே யூகித்து எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படும் மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே சனி பகவானும் குரு பகவானும் சஞ்சரிப்பதால் எதிரும் விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். வீண் குழப்பங்களையும் அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது. பொறுமை அவசியம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். பொருளாதார நிலையால் தேவைகள் பூர்த்தியாகும். சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்வது நல்லது. உடன்பிறப்புகள் உங்கள் செயல்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் அதீத நம்பிக்கையையும் ஆணவத்தையும் தவிர்க்கவும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். அண்டை அயலார் உதவிகரமாக இருப்பார்கள். தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வீடு வாகனம் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும். உறவினர்களின் உதவி கிடைக்கும். குழந்தைகளால் சிறு சங்கடங்கள் உண்டாகும். குழந்தைகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்களில் பிரச்சனை வர வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. எதிரிகள் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். தம்பதியர்கள் தங்களுக்குள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் உதவி கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களால் நன்மை உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டாகும். தந்தை உடல்நிலையில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதிர்வழி சொத்து பிரச்சனை அதிகரிக்கும். பித்ருக்கள் வழிபாடு நன்மை தரும். தொழிலில் பணிச்சுமை அதிகரிக்கும். உத்தியோகத்திகள் சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் June 20, 21, 22, 29, 30, July 1 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் June 25, 26, 27 ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கியிருப்பதும் நல்லது. பரிகாரம், ஸ்ரீ விநாயக பெருமானை சனிக்கிழமையில் பூஜை செய்து வழிபடுவது நன்மை தரும். கும்பம், அவிட்டம் 3-4 பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கும்பராசி. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதில் அதிக நம்பிக்கை கொண்டு செயலாற்றும் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 12 இருப்பதும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருப்பதும் எதிலும் கடமையுடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கால நேரம் பார்க்காமல் துடிப்புடன் செயல்பட்டு காரிய சாதனை செய்வீங்க. மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். இதுவரை இருந்த தன விரயம் இனி குறையும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் சமாளித்து விடுவீங்க. பேச்சில் அனல் தெரிக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்களுக்காக ஜாமீன் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. அண்டை அயலாரோட உதவி கிடைக்கும்.
எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தாயின் உணர்ச்சி பூர்வமான அன்பை பெறுவீங்க. தாய் மற்றும் உறவுகளுடன் மனக்கசப்புகள் வந்தாலும் நன்மை ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும். குழந்தைகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் குழந்தைகளை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. தற்போது எந்த புதிய திட்டங்கள் தீட்டுவதையும் எதிர்காலம் பற்றிய கவலைகளையும் தவிர்ப்பது நல்லது. பொறுமை மிகவும் அவசியம். எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. காதல் விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்க பாருங்க. கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. தந்தை உடல்நிலையில் அதிக அக்கறை காட்டுவது நல்லது. பித்ருக்கள் வழிபாடு உங்களுக்கு பலவித நன்மைகளை ஏற்படுத்தி தரும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நன்மை உண்டாகும். புகழ் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 23, 24, 25, ஜூலை 1, 2, 3, 4, 5 ஆகிய நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 27, 28, 29 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கிறதும் நல்லது. பரிகாரம். ஸ்ரீ வாராக பெருமாளை சனிக்கிழமையில் பூஜை செய்து வழிபடுவது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். மீனம். பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மீனராசி. மகிழ்வித்து மகிழ் என்ற கொள்கையை கடைபிடித்து மற்றவர்களை மகிழ்விக்கும் திறன் கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11 சனி பகவானுடன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் இந்த காலகட்டத்தில் மேன்மையான பலன்கள் உண்டாகும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே நீங்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். பொருளாதார நிலையில் நல்ல மேம்பாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உங்கள் பேச்சிற்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. விடாமுயற்சியால் வெற்றி காண்பீர்கள். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதீத நம்பிக்கையும் ஆணவத்தையும் தவிருங்கள். தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் பிரச்சனைகள் உண்டாகும். பொறுமை அவசியம். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. பூர்வீகத்தால் ஆதாயமான பலன்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். எதிரிகள் விலகி செல்வார்கள். உடல் ஆரோக்கியம் சீராகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மூத்தோர்களின் உதவி கிடைக்கும். புதிய மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். மாத பிற்பகுதியில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனம் தேவை. சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் தகுதிக்கு குறைவான செயல்கள் செய்ய நிர்பந்தித்தாலும் பொறுமை அவசியம். எதிர்காலம் ஏற்றமிக்கதாக அமையும். நட்பு வழியில் நல்ல செய்தி வரும். மற்றவர்களால் பாராட்டப்படும் சூழல் கூட உருவாகும்.
இந்த மாதத்துக்குரிய உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 25, 26, 27, ஜூலை 4, 5, 6, 7, 8. இந்த நாட்கள் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் 29, 30, ஜூலை 1 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த புதிய முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விலகி இருப்பது நல்லது. பரிகாரம். ஸ்ரீ ஆதிசேஷனை வியாழக்கிழமையில் பூஜை செய்து வழிபடுவது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.